அனைவருக்கும் வணக்கம். கஞ்சனூரார் தகவல் மூலம் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தகவல் ஒரு வேண்டுகோள். யாரையுமே எளிமையாக இருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, அவர்களுடைய நடைமுறை பாவனைகள்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய தகவலும் அதுதான். இது நான் சொல்ல போகின்ற ஒரு தகவல், அதை சார்ந்த ஒரு உண்மையான நிகழ்வு. இது அமெரிக்காவில் நடந்த நிகழ்வு. அமெரிக்காவில் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் உண்டு. அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வாயிலில் ஒரு வயதான தம்பதிகள், கணவன் மனைவி, இருவரும் ரொம்ப ரொம்ப எளிமையாக உடை உடுத்தி ரொம்ப ரொம்ப எளிமையான தோற்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரின் உதவியாளரை சந்தித்து நாங்கள் துணைவேந்தரை சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். துணைவேந்தரை சந்திப்பதற்கு உங்களுக்கு என்ன தெரியவில்லையே, எப்படி நீங்கள் போய் சந்திக்க முடியும் அப்படின்னு இவங்களுடைய உருவத்தை பார்த்து விட்டு அவன் தட்டி கழித்து விட்டு முடியாது முடியாது என்று கூறிவிடுகிறான். அவர்கள் தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் அங்கேயே வந்து அமர்ந்திருந்து திரும்ப திரும்ப அந்த துணைவேந்தரின் உதவியாளர்கிட்ட நாங்கள் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று கேட்பதால் அவன் வேறு வழி இல்லாமல் துணைவேந்தர்கிட்ட சரின்னு அழைச்சிட்டு போயிடுறாப்புல. அங்கே போனதும் துணைவேந்தர் இவங்கள்லாம் ஏப்ப இங்கே அழைச்சிட்டு வந்து ஏன் உள்ளே விட்ட அப்படின்னு உதவியாளரை பார்த்து கடிஞ்சிக்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் துணைவேந்தரை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய மகன் ஒருத்தன் இங்கே படித்தான், அவன் ஒரு விபத்தில் இறந்துட்டான், அவனுடைய ஞாபகார்த்தமாக இங்கே ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கலாம் என்று நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இவங்களுடைய உருவ அமைப்பை பார்த்து விட்டு அவர், நீங்கள் இப்போது இங்கே நின்று பேசி கொண்டிருக்கின்ற இந்த கட்டிடத்தின் மதிப்பு என்ன தெரியுமா, 100,000 அமெரிக்க டாலர். அதோ பக்கத்தில் இருக்கின்ற அந்த கட்டிடத்தின் மதிப்பு என்ன தெரியுமா, 300,000 அமெரிக்க டாலர். இதில் போய் நீங்கள் போய் ஒரு கட்டிடம் கட்டுறதுன்னா இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் போய் வேறு இடம் இருந்தால் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்கள் பையனுக்கு ஒரு நினைவு சின்னம் கட்டிடுங்க, அது போதும்ன்றார். இவங்க உடனே கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை நல்லா உற்று நோக்கி விட்டு அங்கேருந்து பேசாமல் வெளியேறி விடுகிறார்கள். வெளியேறி வந்ததுக்கு அப்புறம்தான் உடனே அன்றைய தினமே அந்த ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தை இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ஒரு இடத்தில் 1,000 ஏக்கர் நிலத்தை வாங்குகிறார்கள். அந்த 1,000 ஏக்கர் நிலத்தில் ஒரு புது பல்கலைக்கழகத்தையே உருவாக்குகிறார்கள். அந்த எல்லா வசதியும் உள்ள, எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பல்கலைக்கழகத்தில் அதில் உருவாக்குகிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்திற்கு பெயராக தன்னுடைய விபத்தில் இறந்த மகனின் பெயரை வைக்கிறார்கள். அதுதான் இன்றைய அமெரிக்க அளவில் பெரிய பல்கலைக்கழகமாக விளங்குகின்ற ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம், ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி உருவான விதம் இப்படி, ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ரிச் பீப்புள், வசதியானவங்க, ஆனால் அவ்வளோ சிம்பிளாக இருந்ததுனால அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிட்டதுனால ஒரு சாதாரண நினைவு கட்டிடம் கட்டப்போனவர்களை தடுத்ததுனால ஒரு பெரிய பல்கலைக்கழகமே உருவாச்சுங்கிறது தான் இன்றைய தகவல். அதனால் யாரையுமே குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. கொஞ்சம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து பழகுங்க அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.